சிறுத்தைக்கு தெரியணும் தான் ஒரு சிறுத்தைன்றது. நாய்கள் ஓடக்கூடிய இடத்துல சிறுத்தை தான் ஒரு சிறுத்தைன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் விஷயம் தெரியாத மாதிரி இருங்க, நான் சொல்ல வரல. அப்போ யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா கோபம் வரும், எரிச்சல் வரும், கடுப்பு வரும், தேவையில்லாத வார்த்தைகள் பேச தோணும், டென்ஷன் ஆகும். அத்தனையும் கொண்டு வந்து விட்டுரும். தேவையான இடத்துல பேசுங்க, தேவையான இடத்துல நடிங்க, தேவையான இடத்துல சாப்பிடுங்க, தேவையான இடத்துல போங்க, தேவையான இடத்துக்கு வாங்க. பயிற்சி எடுத்து இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து அங்க உட்கார்ந்து இருக்காங்க டீம் ஆனவங்கள் அப்படின்ட்டு. எனி டைம் அவங்க வந்து இந்த 1 இயரா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 2 மினிட்ஸ் டைம் கிடைச்சாலும் கூட உங்க அந்த யூடியூப்ல உங்களோட சேனல் பார்த்துட்டே இருப்பாங்க. எனி டைம் பார்ப்பாங்க. நான் திட்டுவேன், நிஜமா நான் ஓப்பனா பேசுறேன். வேலை இருக்கும், வேலையில கவனம் செலுத்தாத நீ எந்த நேரம் வந்து இவரோட இதையோ நீ பார்த்துட்டு இருக்கிய, இதில் பார்த்து பார்த்து நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போறேன்னு நான் நிஜமா நான் போராடுவேங்க நிறைய டைம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்க போட்டாலும் நான் அவரோட இதை வந்து நான் அட்டன் பண்ணியே நான் தீர்வேன், நீ வந்தாவோ வரலன்னா போ அப்படின்னாங்க. கோயம்புத்தூர்ல போட்டுட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து என்னை சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் இது பண்ணிட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப அவங்க சொன்னாங்க, என்னதான் நடந்தாலும் சரி நான் வந்து மகாவிஷ்ணுவோட நான் இந்த கிளாஸை வந்து நான் அட்டன் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன், நானே எனக்கு அந்த கிளாஸ் வந்து நான் பார்த்தே தீரணும், அட்டன் பண்ணியே தீரணும். அதெல்லாம் பார்த்துட்டா எனக்கு வந்து நான் எல்லாம் நான் நிறைய தீட்சைகள் அங்கே இங்கே எல்லாருமே போயிருக்கோம், ஆனால் எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, நான் இங்கே வந்தால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சேலஞ்சுக்கிட்டேன், சரி பரவாயில்ல நானும் உங்கள் கூடையே வர்றேன், எவ்வளவோ பார்த்தாச்சு எவ்வளவோ செஞ்சாச்சு, இந்த கிளாஸுக்கு மட்டும் போயிட்டு ஏதாவது அது இதுன்னு வெளியில் நடந்த மாதிரி இங்கே நடந்துச்சுன்னா நான் உன்னை விடவே மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் நான் அவங்கள கூப்பிட்டு வந்தேங்க. ரெண்டு பேரும் வந்தேங்க, இங்கே வந்த விற்பாடு அவங்க சரண்டர் ஆனாங்க இல்லையோ நான் டோட்டல் சரண்டர் ஆயிட்டேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு அறிவாளின்னு அடிக்கடி எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா சிறுத்தைக்கு தெரியணும் தான் ஒரு சிறுத்தைன்றது. நாய்கள் ஓடக்கூடிய இடத்துல சிறுத்தை தான் ஒரு சிறுத்தைன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 10 நாய்கள், 11 நாய்கள், 100 நாய்கள் சேர்ந்து வா என் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயின்னு கூப்பிட்டாலும் சிறுத்தையை தெரியணும் தான் ஒரு சிறுத்தை என்று. அதுபோல் தேவையற்ற இடங்களில் நான் அறிவாளி, நான் புத்திசாலின்னு எல்லா இடத்துலையும் காட்டணும்னு முயற்சி பண்ணாதீங்க, ரசிங்க. சில இடத்துல அறியாமையில் மக்கள் பேசுகிறாங்க, மக்கள் பதட்டத்தில் இருக்காங்க, மக்கள் வந்து விஷயம் தெரியாமல் புலம்புறாங்க, கடுப்பேற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் முட்டாளாகவே இருங்க, அந்த இடத்துல தப்பே கிடையாது. எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் விஷயம் தெரியாத மாதிரி இருங்க, நான் சொல்ல வரல. தேவையில்லாத இடங்களில் உங்களை நீங்கள் அறிவாளியாக காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பழக்கமாக மாறிடும். அது எப்போ பழக்கமாக மாறுகிறதோ அப்போது உங்களுக்கு அடுத்த சூழ்நிலை அதை எப்படி கொண்டு போகும்னா உங்களது மன நிம்மதியை கெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா கோபம் வரும், எரிச்சல் வரும், கடுப்பு வரும், தேவையில்லாத வார்த்தைகள் பேச தோணும், டென்ஷன் ஆகும், அத்தனையும் கொண்டு வந்து விட்டுரும். இதுவே நீங்கள் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் யாருன்றது எனக்கு தெரியும், இந்த இடத்துல எனக்கு ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற புரிதலோடு இருப்பது எப்பேற்பட்ட பக்குவ நிலையாக, ஞான நிலையாக இருக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுவே நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சின்ன சின்ன இடத்துலலாம் நீங்கள் நல்லவன் அறிவாளி, எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இந்த செலிபிரிட்டி தெரியும், அந்த செலிபிரிட்டி தெரியும், இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு சொல்கிறது குழந்தைத்தன்மையாக இருக்கும். விஷயம் தெரியாத ஆளுங்களுக்கு வேணால் அது பில்டப்பாக தெரியலாமே தவிர உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள், வெறுத்துருவாங்க, கடுப்பாயிருவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தோன்னே சென்ஸ் பண்ணிடுவாங்க ஓவராக ஆடுது அப்படின்னு, அவங்க உங்களை கணிச்சுருவாங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது. மதிப்பு மரியாதை மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்செல்வமோ அல்லது வாய்ப்புகளோ அல்லது திறமை சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கிடைக்காமல் போயிடும். உண்மையான திறமை, உண்மையான பக்குவம், உண்மையான ஞானம் என்பது என்ன அப்படின்னா எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள். தேவையான இடத்துல பேசுங்க, தேவையான இடத்துல நடிங்க, தேவையான இடத்துல சாப்பிடுங்க, தேவையான இடத்துல போங்க, தேவையான இடத்துக்கு வாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத இடங்களிலும் அனைத்து இடங்களிலும் உங்களை நீங்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் காட்டிக்கொள்ள முயற்சி செய்வது உங்களது தராதரத்தை குறைக்கும்,
உங்கள் மான மரியாதையை கெடுக்கும், உங்கள் குடும்பத்தோட மான மரியாதையும் கெடுக்கும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.